ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். அதில் தேவையான முந்திரி பருப்பு சேர்த்து வறுக்கணும். முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டதும் திராட்சை சேர்க்கணும். நெய்யிலே ரெண்டுத்தையும் நல்லா வறுக்கணும். இப்போ வறுபட்டுச்சு, அதை ஒரு பேனில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ அரை ஒரு பவுல் எடுத்து அரை பவுல் ரவா எடுத்திருக்கேன். அதை அந்த நெய்யில் என்ன பண்ண போகிறேன், நான் வறுக்க போகிறேன். ரவா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டேன். இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அரை பவுல் ரவா எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அந்த அதே பவுலில் ஒன்றரை பவுல் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணும், தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதித்து வரும்போது ரவா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கை விடாமல் கிண்டுங்க. பாருங்கள், ரவா வெந்து வந்துட்டுருக்கு. நல்லா கெட்டியாக வெந்து வந்ததும் அதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்க்குறேன். அரை கப் ரவாக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்து அந்த ரவா கூட நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டியாச்சு. கேஸ் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரவா நல்லா வெந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிக்கு சேர்க்கணும். ஒரு சிட்டிக்கு சேர்த்து நல்லா கிண்டி விடணுங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சை அது கூட ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், மூணே நிமிஷத்தில் ரவா கேசரி, டேஸ்டியான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ரவா கேசரி நம்ம சாப்பிடலாம்.